ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வேஸ்ட் திங்ஸை வச்சு ரீயூஸ் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1. இப்போது நான் ரெண்டு கேலண்டர் அட்டை வந்து எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதாகவே வந்து எடுத்துக்கலாம். ரெண்டு கேலண்டர் அட்டையும் இந்த மாதிரி பேப்பர் டேப்பு போட்டு சுற்றி ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கோங்க. பேப்பர் டேப்புக்கு பதிலாக நீங்கள் சாதா செலோ டேப் இருந்தால் கூட போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ சுற்றி வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அப்புறமா நான் வந்து கலர் கிஃப்ட் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் கலர் ஷீட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இது கலர் கிஃப்ட் ஷீட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து செலோ டேப் போட்டு ஒட்டினா தான் வந்து ஒட்டும். இதில் ஒரே ஒரு கேலண்டர் அட்டை கூட நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுக்காக தான் நம்ம ரெண்டு கேலண்டர் அட்டை வந்து யூஸ் பண்ணுறது. இது கூட நான் வந்து இந்த மாதிரி ரோல் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இந்த வேஸ்ட் பைப் இருந்துச்சுன்னா அதை கூட கட் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான வாட்டர் பாட்டில் இருந்தால் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த ப்ரிங்கிள்ஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த ரோலுக்கு நான் வந்து செலோ டேப் போட்டு வந்து ஒட்டியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதை இது மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க மூணையும் நம்ம வந்து கிஃப்ட் ஷீட் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோடது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நான் வந்து ஃபெவிபாண்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். க்ளூகன் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக நிறைய இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம மற்ற ரோலையும் நல்லா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நாலு கார்னரையும் ஒட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் செட் ஆகணும். செட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். ஒட்டிட்டு அப்படியே அசையாமல் அப்படியே வந்து வச்சுடுங்க. இப்போ நாம நாலு கார்னர்லையும் இந்த மாதிரி வந்து ஒட்டியாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். இப்போ ரொம்பவே அழகான சூப்பரான ஒரு டேபிள் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிளாக தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு செலவும் மிச்சம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2. அடுத்த ஐடியாவுக்கும் நான் வந்து ஒரு கேலண்டர் அட்டை தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கேலண்டர் அட்டையை இந்த சைஸுக்கு மட்டும் நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டு பீஸ் கிடைக்கிறக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு பீஸை மட்டும் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்த பீஸை அடுத்த ஐடியாவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது கூட ரெண்டு வேஸ்ட் பவுடர் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் இந்த பேப்பரை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த சைஸுக்கு மட்டும் ரெண்டையும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். சாதாரண கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணாலே ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ் வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்காது, ஈஸியாக கட் பண்ண வந்துடும். இது கூடவே எக்ஸ்ட்ரா நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஒயிட் கலராகவே கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் கூட வந்து ஒட்டிக்கலாம். இப்போ ரெண்டையும் நம்ம வந்து கலர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு சின்ன தீக்குச்சி வச்சு சும்மா டாட் தான் வந்து வைக்கிறேன். நீங்கள் ஏதாவது டிசைன் கொடுக்கறதா இருந்தாலும் வந்து கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா இது நல்லா வந்து காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கேலண்டர் அட்டை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நான் கலர் ஷீட் போட்டு ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பவுடர் டப்பாவில் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த அட்டையில் இந்த மாதிரி வச்சு வந்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு பவுடர் டப்பாலையும் இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய விதமான ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதனால காஞ்சிருச்சு. மேலே ஹேங் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு த்ரெட் வந்து கட்டியிருக்கேன். இந்த அட்டையை சுற்றி நீங்கள் வேறு ஏதாவது டெக்கரேட் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், அதாவது லேஸ் ஒட்டுறதா இருந்தாலும் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஒட்டிக்கிறேன். இது ஒட்டினதுக்கப்புறமா இதை நம்ம வந்து பாத்ரூமில் ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ் வைக்கிற ஹோல்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சீப்பு வைக்கிற ஹோல்டராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு நமக்கு தேவையான ஹோல்டரை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 3. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பாதி கேலண்டர் அட்டை, அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயும் நான் வந்து கிஃப்ட் ஷீட் வந்து ஒட்டிக்கிறேன். இதில் நம்ம ரெட் கலர், எல்லோ கலர் அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். ஏன்னா இதை நம்ம பூஜை அறையில் வந்து வைக்க போகிறோம், அதுக்காக தான். இப்போ நான் கிஃப்ட் ஷீட் வச்சு செலோ டேப் போட்டு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இது கூட எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி பேப்பர் ரோல் இருக்கும் இல்லையா, அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதாகவே பார்த்து எடுத்துக்கோங்க.
இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கட்டப்பை குச்சி இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி கூட வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சைஸ் கட் பண்ணாலே வந்து போதும். இப்போது இதில் நான் வந்து மறுபடியும் கலர் கிஃப்ட் ஷீட் போட்டு வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி நாலு கார்னர்லேயும் ஃபெபிபாண்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒட்டிட்டோம். ஒட்டினதுக்கப்புறமா இந்த டேபிள் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இப்போது இது கூட நான் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக லேஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா பூஜை அறையில் வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் சுற்றி நம்ம லேஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி இந்த மாதிரி வச்சு வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து நாலு சைட்லேயும் லேஸ் தான் வந்து ஒட்ட போகிறேன். நீங்கள் ஸ்டோன் வச்சிங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இப்போது நாலு சைடும் நம்ம வந்து லேஸ் வந்து வச்சு ஒட்டியாச்சு. கொஞ்சம் கிராஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் லேஸ் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன் நான். இதை அப்படியே நம்ம பூஜை அறையில் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு உருளி வைக்கிற ஸ்டாண்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அழகாக வீட்டோட என்ட்ரன்ஸில் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக மங்களகரமாக இருக்கும். இல்லை இதை நான் பூஜை அறையில் வைக்கிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகளை இந்த மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் காயின் போட்டு இந்த மாதிரி வந்து வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். பூஜா ஸ்டாண்டு நம்ம சூப்பராக வேஸ்ட்டு கேலண்டர் அட்டையில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம், அதுவும் தூக்கி போடக்கூடிய பொருளில். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் இந்த சைஸுக்கு நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து லைன் டேட்ஸ் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக இந்த பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னர் இருக்குல்ல, அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதோட பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் நடுவில் இருக்க இந்த பாதி அளவுக்கு அதை கட் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா பார்க்கும்போது இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதை இந்த மாதிரி பின்னாடி இந்த பாட்டில் திருப்பிட்டு அதை இந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஃபெபிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நல்லா செட் ஆகட்டும். நிறைய ஃபெபிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா டைட்டாக வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கிளிட்டர் ஷீட் தான் கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். கிளிட்டர் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் லேஸ் இருந்தால் கூட ஒட்டிக்கலாம். நான் கிளிட்டர் ஷீட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துட்டு மேலே இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். இந்த கைப்பிடியில் எல்லாம் கிளிட்டர் ஷீட் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா நடுவில் நான் வந்து ஒரே ஒரு ரோஸ் ஸ்டிக்கர் தான் வந்து ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. மேலே சின்னதாக வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நாட் போட்டுட்டு இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இதில் நான் வந்து டெட்டால் ஹேண்ட் வாஷ் தான் வந்து வச்சுக்கிறேன். இந்த கைப்பிடி மாதிரி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் வந்து டவல் வந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கையை அந்த டவலை நம்ம ஈஸியாக வந்து துடைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம காசை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கி போடக்கூடிய பொருளில் நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணி நம்ம வீட்டில் மாட்டிக்கலாம். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 5. அடுத்ததை நான் வந்து வேஸ்ட்டு பிளாஸ்டிக் ஃபுட் கண்டெய்னரை ரெண்டாக கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். ரெண்டாக கட் பண்ணதில் இதில் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி ஒட்டிக்கிறேன். இது நல்லா செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக கிளிட்டர் ஷீட்டில் மேலே லேஸ் வந்து ஒட்டிட்டு இதுலேயும் இந்த நுனியில் மட்டும் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி மாதிரி இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறமா சுற்றி லேஸ் வந்து வச்சு ஒட்டிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது டெக்கரேட் கொடுக்குறதா இருந்தாலும் வந்து கொடுக்கலாம். இதில் இப்போ நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளவர் கொத்து தான் வச்சுருக்கேன். அழகான ஒரு ஃப்ளவர் வாஷ் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஷோகேஸில் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஸோ வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம அழகான ஒரு பூங்கொத்து வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸை நம்ம இன்னொரு டைப்பாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸோட மூடி இருக்கு இல்லையா, அதை நடுவில் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வந்து கிடைக்கும். இதை டைனிங் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு சைடு இருக்கக்கூடியதில் நம்ம டிஷ்யூ பேப்பர்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு சைடு வச்சுக்கலாம். இன்னொரு சைடில் ஸ்பூன் ஃபோக்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வச்சு டைனிங் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதனால் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஐடியாவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்டோன் ஒர்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் சொன்ன ஐடியாவில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.